காலை தோறும் புதியவை அற்புதங்களை குறித்து டிசம்பர் 11. சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் 2 தெசலோனிக்கேயர் 2:9. இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் ஊழியம் செய்த போது திரளான ஜனங்கள் அவரை பல காரணங்களுக்காக பின்பற்றினர். அவற்றில் ஒரு காரணம் அவர் செய்த அற்புதங்கள். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். யோவான் 6:2-12. தங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது அற்புதங்கள் நடக்குமா என்று எண்ணி சிலர் சென்றிருக்கலாம். இயேசுவை பின்பற்ற இது சரியான நோக்கம் அல்ல. இப்படிப்பட்டவர்கள் எதிர்பார்த்த அற்புதங்கள் நடைபெறாவிட்டால் இயேசுவை பின்பற்றுவதை எளிதாக விட்டுவிடுவார்கள். இன்றும் அற்புதங்கள் செய்கிறோம் என்று விளம்பரப்படுத்தும் சுவிசேஷர்களின் கூட்டங்களுக்கு இதே விதமான திரள் கூட்டமான ஜனங்கள் செல்கின்றனர். இயேசு அற்புதங்கள் செய்ததை ஒருபோதும் விளம்பரப்படுத்துவதே இல்லை. ஒருவர் அற்புதங்கள் செய்வதினால் அவர் இயேசுவின் உண்மை விசுவாசி என்றோ அல்லது அவர் கூறுவதெல்லாம் உண்மையான வேத சத்தியம் என்றோ எடுத்துக்கொள்ள இயலாது. ஏனென்றால் கடைசி காலத்தில் சாத்தானால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அற்புதங்களின் மூலமே வஞ்சிப்பான் என்று இயேசு நம்மை எச்சரித்திருக்கிறார். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். மத்தேயு 24:24. இப்படி சாத்தான் அற்புதங்கள் மூலம் பூமியின் குடிகளை மோசம் போக்குவான் என்றால் அற்புதங்கள் செய்பவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்ல இயலாது. அது தேவனுடைய உண்மை ஊழியக்காரர் என்பதற்கு அடையாளமாகவும் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் செய்பவர்கள் எல்லாரும் பரலோகம் செல்லவும் முடியாது. மத்தேயு 7:22-23. அற்புதங்களை மாத்திரமே நம்பி அதன்பின் அலைந்தால் சாத்தான் நம்மை வஞ்சிக்கவும் மோசம் போக்கவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அற்புதங்கள் நடைபெறுவதை காட்டிலும் வேத சத்தியத்தின்படி வாழும் விசுவாச வாழ்க்கையே மிக மிக அவசியம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடைபெறாது. எபிரேயர் 11:33-40 வாசித்து பாருங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு விளங்கும். ஜெபம். ஆண்டவரே, அற்புதங்களை அல்ல உமது வார்த்தையை விசுவாசிக்கும்படி ஞானத்தை தாரும். ஆமேன்.